உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவரும் நமது பள்ளியின் முன்னாள் மாணவருமான மதிப்புக்குரிய திரு சிதம்பரம் பிஎஸ்சி எம்பில் பிஎட் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. எல்லா வல்ல இறைவனின் திருமணத்தால் ஏற்படுத்தவரை சிறப்பு அழைப்பாளரை அவர்களையும் மற்றும் முன்னாள் மாணவர்களையும் ஏற்கே பயின்றோர் பேரவையின் சார்பாகவும் ஏற்கே மேல்நிலைப்பள்ளி சார்பாகவும் நான் முன்னாள் மாணவர் என்ற சார்பாகவும் வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியுடைய முன்னாள் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் என்னென்ன என்பதனுடைய விளக்க கூட்டம் விளக்கத்தை தெரிவிக்கின்ற வகையிலே அதனை ஆண்டு ரீதியாக இங்கே சமர்ப்பிப்பதற்காக இங்க வருகின்றிருக்கின்றார்கள். நமது பணியிலே சிறப்பான முறையிலே வணிகங்களில் முதலை துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவரும் தற்பொழுது அல்லமின் ஆங்கில பள்ளியை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆங்கில பள்ளியின் முதல்வருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவரும் என்னுடைய ஆசிரியருமான ஜனாப் எம் ஏ புகாரி அவர்களை நான் இந்த மேடைக்கு அன்பு அழைக்கின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல பேரர்களால் தோன்றுகிறேன். கணேசருக்குரிய இந்த கூட்டத்தின் தலைவர் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருந்த அன்பு அவர்களே, நிகழ்ச்சி அறிமுகம் செய்து கொண்டிருந்த எனது மாணவர் பெரிய ஆனந்த் அவர்களே, அழைப்பதை ஏற்று இந்த கூட்டத்தை தொடங்கியிருந்த அன்பு முன்னாள் மாணவர்களே, உங்கள் அனைவரும் மீதும் இறைவனுடைய தாழ்வும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நிறைவேற்றுமாக என்ற அருமையான சலாத்தினை கோரிக்கொண்டு எனது ஆண்டு அறிக்கையை நான் சமர்ப்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது எழுக்கே பைந்தோர் பேரவையின் முதலாவது அறிமுகம் கூட்டம் கடந்த 2016 ஜனவரி மாதம் 15 சனிக்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் நமது பள்ளி வளாகத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. பைந்தோர் பேரவையின் அவசியம் பற்றி நான் விரிவாகவும் விளக்கமாகவும் எடுத்துரைத்தேன். அன்றைய தினம் முன்னாள் மாணவர்கள் 74 மாணவர்கள் தங்களை பேரவை உறுப்பினர்களாக பதிவு செய்து அக்கூட்டத்தில் கலந்து தமது கருத்துக்களை சிறப்பான முறையிலே எடுத்துக் கூறினார்கள். நமது எல்கே பேரவை கீழ்காண்ட 2 முக்கிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. முதலாவதாக நமது எல்கே பள்ளி துவக்கப்பள்ளி முதல் மேல்நிலை பள்ளி வரை பயிலும் அனைத்து மாணவருடைய நலன் வெளிப்பரப்ப சூழல். அடுத்ததாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அவர் ஸ்கூல், நமது பள்ளியின் வளர்ச்சி. 2 மைய கருத்துக்களை அடிப்படையாக வைத்து இந்த அமைப்பானது உருவாக்கப்பட்டது. இன்றைய நிலவரப்படி நமது பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் 253 பேர் தங்களை உறுப்பினர்களாக பதிவு செய்து கொண்டு அதன் மூலம் மாணவர் ஒருவருக்கு ஆண்டு சந்தா ரூபாய் 100 வீதம் பெற்று சந்தா கணக்கு வகையில் மொத்தம் 25,300 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இது தவிர முன்னாள் மாணவர்களிடமிருந்து பேரவைக்கு இதுவரை நன்கொடையாக ரூபாய் 23,200 ரூபாய் பெறப்பட்டுள்ளது. அன்றைய கூட்டத்தில் நமது எண்ணிக்கை பள்ளியில் பயிலும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மாணவர்களுக்கு இலவச சீருடை வழங்குவது என தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சீருடை வரிக்கு அனுசரணையாக ஸ்பான்சர்
ரூபாய் 2,47,100 ரூபாய் உறுப்பினர்களுக்கு பெறப்பட்டது. கடந்த ஜூன் மாதம் பள்ளி மாணவர்கள் 208 மாணவர்களுக்கு இலவச சூழலை வழங்கப்பட்டது. அதன் தொகைக்கு 1,99,898 ரூபாய் செலவிடப்பட்டது. ரூபாய் 47,302 ரூபாய் வங்கியில் தனியார் கணக்கில் திரும்ப வைக்கப்பட்டுள்ளது என்பதை உறுப்பினர்களின் மேலான கவனத்திற்கு அறிவித்திருக்கிறேன். இது தவிர 3 தீர்மானங்களும் அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. முதலாவதாக நமது பேரவையின் அதிக அளவு உறுப்பினர்களை சேர்ப்பது. இரண்டாவதாக கடந்த 2014-17 நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வில் 10 மற்றும் 12வது வகுப்பில் முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக முதல் பரிசு ரூபாய் 3,000, 2வது பரிசு ரூபாய் 2,000, 3வது பரிசு ரூபாய் 1,000 என வழங்குவதென தீர்மானிக்கப்பட்டது. இந்த தொகை இன்றால் இவ்வாண்டு பள்ளி ஆண்டு வழங்கப்பட உள்ளது. இரண்டாவதாக பள்ளி தலைமை ஆசிரியர் ஜனாப் எஸ் சையத் அகமதுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மாணவர்கள் தேர்வு எழுத வசதியாக பின்பற்றியுள்ள கலை ஆண்டுகளுக்கு எதிராக 22-70 சுமார் 1,540 சதுர அடியில் திறந்தவெளி ஆண்டத்தை ஏற்பட்டுமாறு கேட்டுக் கொண்டார். அந்த வகைக்காக நமது பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் உட்பட 5 நபர்களிலிருந்து கொட்டேஷன் தரப்பட்டுள்ளது. அதனையும் இந்த ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என தீர்மானிக்கப்பட்டது. மேலும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சி, பள்ளியின் முன்னேற்றம் ஆகியவற்றை முக்கிய இலக்காக கொண்டு இப்பேரவை செயல்படுத்த உறுப்பினர்கள் ஆய்வோடும் தமது மேலான ஒத்துழைப்பினருமாறு கேட்டுக்கொண்டு இவ்வாண்டு அறிக்கையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும். வரவு செலவு அறிக்கை வரவு செலவு அறிக்கை. வரவு செலவு கணக்குகளை நமது பணியின் முன்னாள் மாணவரும் ஆசிரியமான ஜனாப் வீரத்தம்பி சார் அவர்கள் இந்த கணக்கு வழக்குகளை பார்த்து வருகிறார்கள். சந்தா மூலமாக ரூபாய் 25,300 வரவு வைக்கப்பட்டது. நன்கொடை மூலமாக 23,800. இலவச சூழல் வழங்குவதற்காக பேரவையில் குறித்த நன்கொடை 2,47,100. யூனிஃபார் வைத்து செலவு 1,99,798. மேக்கர் காஸ்ட் ட்ரெயினிங் வைத்து 1,950. இதர செலவுகள் 1,840. மொத்த வரவு 2,96,100. மொத்த செலவு 2,03,588. கையிருப்பு தொகை 95,512 ரூபாய் வங்கியில் தனியாக கணக்கில் இருந்தால் செய்யப்படுகிறது. கடந்த ஜனவரி மாதம் ஆரம்பித்து ஏறத்தாழ 8 மாதங்கள் முடிந்தது. நானும் ஜனாப் மீரா தந்தை சார் அவர்களும் இந்த அமைப்புடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து இந்த அமைப்பை செயல்படுத்தி வருகிறோம். இந்த அமைப்புக்கென்று இதுவரையில் ஒரு நிரந்தர கமிட்டி இன்னும் ஏற்படுத்தவில்லை. தற்காலிகமாக இந்த அமைப்பினை வரவு செலவு கணக்கு நடைமுறை செயல்பாடுகளை நாம் வீராத்தமி சார் அவரும் செயல்பட்டு வருகிறோம். நமது மாணவர்கள் தேர்வு எழுதும்போது நம்முடைய பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரை அதிக அளவு ஸ்ட்ரென்த், ஒவ்வொரு மாதமும் 10வது வகுப்பு 12வது பயணம் மாணவர்கள் மாத தேர்வு எழுதுவதற்கு விதித்த செலவுப்படுகிறார்கள். நான் இந்த பள்ளியில தர 11 ஆண்டுகள் கல்வி கற்று அதன் பின் 33 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி நான் ஓய்வெற்றுகிறேன். இருந்தாலும் அடிக்கடி இந்த பணியோடு தொடர்பு கொண்டு வாரத்தில் குறைந்தபட்ச 1 மணியாக இந்த பள்ளியில் நான் வருவேன். தேர்வு நடக்கும் பார்க்கும் போது மாணவர்கள் தேர்வாயி போக எஞ்சியுள்ள மாணவர்கள் இந்த பணியாற்றிலே கீழே உட்கார்ந்து இது மாதிரி வச்சு முட்டுக்கால் போட்டு எழுதி பார்த்து கஷ்டமா இருந்தது.
இவர் தலைமையாற்றவர்கள் நமக்கு மத ஊக்குவரத்து இறங்கவில்லை, தேர்வு தேர்வு இறங்கவில்லை. எனவே இந்த கலையரங்கத்திற்கு எதிர்வாக எதிராக 22-22 அடிப்படையிலே ஒரு திறந்தவெளி கலையரங்கை ஏற்படுத்தி ஒரு கூலிச்சு என்று கூலி தந்தால் மிகவும் கம்மியாக இருக்கும். அந்த அடிப்படையில் அவர் வேண்டுகோள் விட்டார் என்று நாம் 5 நபர்கள் வந்து 3 பேர் ஓடுவாய் 2 பேர் நமது பணியை விட்டு பணியை தொடுக்கப்படையிலிருந்து வேலை
இருக்கிறான், நல்ல நிலையில் இருக்கிறான். நம்முடைய இலக்கு என்ன என்றால் குறைந்தபட்சம் ஒரு 5000 மாணவர்களையாவது இந்த பேரவையில் உறுப்பினராக எடுத்துக் கொண்டால் ஆண்டு சந்தா ரூபாய் 100 என்ற அடிப்படையில் வசூலித்து 5 லட்சம் ரூபாய் நமது பேரவைக்கு ஆண்டு வருமானமாக வரும். இந்த ஆண்டு வருமானத்தை வைத்து நாம் நம்முடைய திட்டங்கள் இருக்கலாம். பள்ளிக்கு என்ன தேவையோ, மாணவர்கள் என்னென்ன தேவையோ அவர்கள் அமைச்சராக செயல்படலாம். ஒவ்வொரு உறுப்பினரும் தங்களை அனுபவித்து தாங்கள் உங்களுடைய உறுப்பினர்களை உங்களுக்கு படித்த உங்களோடு படித்த மாணவர்கள் உங்கள் நண்பர்களை நீங்கள் கண்டிப்பாக உறுப்பினர் சேர்ந்து இந்த பேரவையின் அடிப்படை 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 நாம் பணம் தான், பணம் இல்லாமல் எதையும் நாம திட்டமிட முடியாது. எனவே இந்த அடிப்படையில நான் பேச்சை நான் எடுத்துட்டு போவேன். நானும் சவுதியாப்பா கல்லூரியிலான் சக்கரத்தை அருமையில முன்னாள் மாதக்காரர்களே பிரதான கமலை காக்காவுடைய ஜாயின் சக்கரத்தையாக நான் இங்கு சென்று போவேன். அது போன்று நமது பணி பயந்த
விஷயத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ணி ஆகணும், அதை பேசி ஆகும். அப்ப எனக்கு சரியாக
Thank you.
இப்போ டோட்டலா எக்ஸ்ட்ரா நம்ம ஊர்ல சரி அதிகமான மாணவர்கள்
அதிகமா இருக்கும். அங்கேயே 100 பேருக்கு 100 பேருக்கு மாணவர்கள் தான் தேர்ந்தெடுத்து இருக்காங்க. 105 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க 155 பேர் மாணவர்கள் வந்து சென்டர் போனவங்க எழுதிருக்கிறாங்க. அதுல 135 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுல 135 பேர் பாஸ் பண்ணது பெரிய விஷயமா தெரியல. என்னன்னா 205 மாணவர்கள் சென்டர்ல போன வருஷம் 205 பேர் வந்து எழுதியிருக்காங்க. 170 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 100 110 சென்டர்ல 60 65 பாஸ் பண்ணி 65 பேர் தேர்வு 65 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. நாம 205 பேர் நம்ம ஸ்கூல்ல தேர்வு எழுதியிருக்காங்க. 170 பாஸ் பண்ணியிருக்காங்க. Yeah.
பெரிய பெஸ்ட் அமைச்சான் பெஸ்ட் பிக்கப் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஷாக்கிங் கேட்டாங்க ஸ்போர்ட்ஸ் சைடில் வந்து எனக்கு விஷயம் நீங்கள் என்ன ஸ்கூலில் படிச்சிட்டீங்கன்னா இங்கே கண்ணாமூச்சி கேம்லாம் விளாட மாட்டோம். நாங்களாம் அந்த வெளியில் எடுத்து விளாட்டிப்போம். எங்கள் உட்காந்துட்டு ஒரு கோவாரமாக பார்ப்போம். இதே நம்ம தமிழகத்துக்கு போயிட்டோம். தமிழ்நாடு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ரிலேயில் அவங்க சாம்பியன் ஆவாங்க. இங்கே கண்ணாமூச்சி விளாட்டிக்கிறோம். அங்கே போய் சாம்பியன் அவங்க அவங்க போய் வீக்னஸ் பண்ணி அவங்க அவங்க யார் சிரவணம் அப்போ எவ்வளோ திறந்த நாளுக்குலாம் இங்கே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அங்கே போனால் எங்கேயோ போகிறோமோ ஏன் நம்மகிட்ட ஸ்போர்ட்ஸ் வீக்னஸ் இருக்கும் அப்படின்னு கேள்வி Gracias.
சதவீதம்தான் இங்கே கூட்டம் சரியாக இல்லை. இந்த அளவுக்கு நான் எப்படி எதிர்பார்த்தோம் அந்த அளவுக்கு அதுக்கான உயர்ச்சியா இருந்தாலும்